ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ் ஃபார்மகாலஜி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த மருந்தை பற்றி பார்க்க போறோன்னா குளோட்ரி மசோல்கிற ஒரு கிரீமை பற்றி பார்க்க போகிறோம் இந்த க்ரீம் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க இந்த க்ரீமை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண அப்புறம் இந்த க்ரீம் நம்ம ஸ்கின்ல எப்படி செயல்படுது எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நான் உங்கள் ஃபார்மசிஸ்ட் சச்சின் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குளோட்ரி மெசோல் இது ஒரு ஆன்டி ஃபங்கல் கிரீம் அதாவது நம்ம ஸ்கின்ல ஏற்படுற ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனை கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்ற மருந்து தான் இந்த குளோட்ரிமசுல் கிரீம் இது ஒரு பிராட் ஸ்பிர்டம் ஆன்டிஃபங்கல் கிரீம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்கஸ் வந்து எப்படி நமக்கு இன்ஃபெக்ஷன் பண்ணுதுன்னு இந்த ஃபங்கஸ் வந்து எல்லா இடத்துலயுமே உயிர் வாழும் அதாவது மண்ணுலயும் இருக்கும் காற்றுலயும் இருக்கும் எல்லா இடத்துலயுமே இந்த ஃபங்கஸ் வந்து உயிர் வாழுது இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து யாருக்கு அதிகமா வரும்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா உள்ள பேஷண்ட்டுக்கு தான் இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து பரவக்கூடிய ஒண்ணு இப்போ ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்தா இன்னொருத்தருக்கும் இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஃபங்கஸ் வந்து ரெண்டு டைப் சொல்லலாம் மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கை மேக்ரோஸ்கோபிக் ஃபங்கை மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கஸ் வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது இதே இது மேக்ரோஸ்கோபிக் ஃபங்கஸ் வந்து நம்ம கண்ணால பார்க்கலாம் மேக்ரோஸ்கோபிக் ஃபங்கஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து மஷ்ரூம் சொல்லலாம் அதாவது காளான வந்து ஒரு உதாரணமா நம்ம மேக்ரோஸ்கோபிக் ஃபங்கைக்கு சொல்லலாம் அதே இது மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கைக்கு ஒரு உதாரணம்னா உதாரணம்னா ஈஸ்ட வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஃபங்கைக்கு ஒரு உதாரணமா நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ஃபங்கல் இந்த குளோட்ரிமசல் க்ரீம் வந்து எப்படி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நம்ம ஸ்கின்ல வந்து ஊரலோ இல்லாட்டி ஒரு ரேஷஸோ வரா வர ஆரம்பிச்சுட்டுனா இந்த குளோட்ரிமசல் க்ரீமை வாங்கி நம்ம அப்ளை பண்ண முகச்சுல நம்ம ஸ்கின்ல உள்ள ஃபங்கஸ் வந்து இது எப்படி கில் பண்ணுதுன்னா அதாவது செல் மெம்பரைன்ல உள்ள பாஸ்போலிபிட்ஸ்ல போய் இந்த க்ரீம் வந்து செயல்படுது இந்த பாஸ்போ லிபிட்ஸ்ல வந்து இந்த குளோட்டின் கிரீம் செயல்படுறனால என்ன ஆகுதுன்னா எர்கோஸ்டீரால் பயோசிந்தைஸை வந்து இன்கிபிட் பண்ணுது அதாவது தடுக்குது இப்போ இந்த ஃபங்கஸ் வந்து உயிர் வாழணும்னா அதுக்கு அதோட செல் மெம்பரைன் வந்து ஒரு முக்கியமான இது அதோட செல் மெம்பரைன் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான இது வந்து இந்த எர்கோஸ்டீரால் தான் இந்த எர்கோஸ்டீரால் இல்லைனா அந்த ஃபங்கஸால மேலும் மல்டிப்ளை ஆக முடியாது அதோட செல் மெம்பரைனை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது இந்த குளோட்ரி மசல் கிரீம் வந்து இந்த எர்கோஸ்டீரால் பயோசிந்தைஸ தடுக்கிறனால அந்த ஃபங்கஸால மல்டிப்ளை ஆக முடியாம அதோட செல்பாலும் டேமேஜ் ஆகி அந்த ஃபங்கஸ் அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனை வந்து இந்த குளோட்ரி மசல் கிரீம் வந்து கியூர் பண்ணிடுது இந்த குளோட்டி மசல் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து டீனியா பீடிஸ் அதாவது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளோட பாதத்தில் வர்ற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரெண்டாவது வந்து டீனியா கியூரிஸ் அதாவது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுடைய ஜெனிட்டல்ல வர்ற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் தைஸ்லயும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் மூணாவது வந்து டீனியா கார்போரிஸ் இந்த டீனியா கார்போரிஸ் வந்து ஒரு ரிங்வாம் இன்ஃபெக்ஷன் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்புல எந்த பகுதியில வர்றதுக்குனாலும் வாய்ப்பு இருக்கு நாலாவது வந்து வெஜைனல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அதாவது ஃபீமேல்ஸுக்கு வெஜைனல்ல வர்ற ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இது இந்த இந்த வெஜைனல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நீங்க நார்மல் குளோட்ரி மெசல் கிரீமை யூஸ் பண்ணக்கூடாது வெஜினலுக்குன்னு செப்பரேட்டா ஒரு குளோட்ரி மெசுல் கிரீம் வந்து மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்கு நீங்க வெஜினலுக்குன்னு உள்ள குளோட்ரி மெசுல் கிரீமை தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபங்கல் நெயில் இன்ஃபெக்ஷன் அதாவது நகங்களில் வர்ற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் நகங்கள் வந்து நல்லா தி திக்காகி பிரிட்டில் ஆயிரும் அதாவது நகங்கள் வந்து கட்டியாகி அது உடைய ஆரம்பிச்சிரும் கடைசியா வந்து இன்டர்டிகோ இந்த ட்ரிகோனா நம்மளுடைய ஸ்கின் ஃபோல்ஸ்ல வர்றது அதாவது நம்மளுடைய தோல் மடிப்புகளில் வர்ற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா இந்த இன்டர்டிகோ இதுக்கும் இந்த குளோட்டின் மசில் கிரீம் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கிரீமோட சைட் எஃபெக்ட்னு பார்த்தா ரேஷஸ் தான் அதாவது இந்த கிரீம் ஒத்துக்கலனா உங்களுக்கு இந்த கிரீம் அப்ளை பண்ண அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊறலோ அதுக்கப்புறம் இந்த கிரீம் அப்ளை பண்ண அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரேஷஸ் வந்து அதிகமா நீங்க இந்த கிரீமை அப்ளை பண்ணாம ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you.